வணக்கம். உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிச்சநல்லூருக்கு இப்ப விடியோ காலம் கிடைச்சிருக்கு. உண்மையிலே இது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 144 வருடங்களான ஒரு போராட்டம். இந்தியாவிலே முதல் முதல்ல அகழ்வாய்வு நடந்த இடம் ஆதிச்சநல்லூர். ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய அகழ்வாய்வு அறிக்கை பல்வேறு கட்டத்துல அகழ்வாய்வு நடந்து கூட அது நமக்கு கிடைக்கவே இல்லை. அது வந்து தமிழருடைய தூர்தர்ஷனம் அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1876 ஜாகோர் கிடைச்ச பொருள் எல்லாம் இங்க இருந்து ஜெர்மன் நாட்டு கொண்டு போயிட்டாரு. 1902 கிடைச்ச பொருள் எல்லாம் அலெக்சாண்டர் ரியா வந்து சென்னையில் உள்ள அருங்காட்சியகத்துக்கு வச்சிருக்கிறாரு. ஆனாலும் கூட முழுமையான அறிக்கை வந்து நமக்கு கிடைக்கல. இதுக்கு இடையில 2004 இந்திய தொல்லியல் துறை வந்து அகழ்வாய்வு செய்யும் போது தியாக சத்தியமூர்த்தி அவர்களுடைய தலைமையில் அகழ்வாய்வு செய்த அந்த அறிக்கையும் நமக்கு வரல. இதனால தமிழர்கள் மத்தியில வந்து ஆதிச்சநல்லூர் ரொம்ப ஓரம் கட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இந்த சமயத்துலதான் நான் என்னுடைய வழக்கறிஞர் டாக்டர் அழகுமணி அவர்களுடைய துணையோட மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தோம். அந்த வழக்கு வந்து 2007 வந்து அந்த வழக்கு வந்து தொடரப்பட்டது. அந்த வழக்கில் வந்து நாங்கள் மூணு கோரிக்கை வச்சிருந்தோம். ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஆதிச்சநல்லூர்ல வந்து மீண்டும் அகழ்வாய்வு செய்ய வேண்டும். இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஆதிச்சநல்லூர்ல 2004 நடந்த அந்த அகழ்வாய்வு அறிக்கை நமக்கு வேணும். இன்னொன்று சொன்னீங்க பாத்தீங்கன்னா, நமது ஆதிச்சநல்லூர்ல ஒரு அழகான ஒரு அருங்காட்சியகம், அதாவது இந்த அருங்காட்சியகம் எப்படி இருக்குன்னா சைட் மியூசியம், இந்த மூணு அமையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். தொடர்ந்து நம்ம வளர்ச்சி நடந்துகிட்டே இருந்தது. நீதியரசர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சமயத்துல இங்க எடுக்கப்பட்ட அந்த பொருளை புளோரிடாவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பி, நம்மளுடைய வயது, ஆதிச்சநல்லூருடைய வயது 2900 கிறிஸ்து பிறப்புக்கு 900 ஆண்டுகளுக்கு முந்தையது, அதாவது 2900 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி அதையும் நிறுவனம் செஞ்சு, ஆகா இது வந்து கீரடிக்கு முந்தைய நாகரிகம்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அதோடு மட்டுமில்லாம நம்மளுடைய தமிழ் சங்கம், இடைச்சங்கம் இருந்த இடமே தாமரவணி ஆற்றங்கரையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஊர்ஜிதம் படுத்தினாங்க. அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவகடையில ஒரு ஆசிரியர் மாணிக்கம் அப்படிங்கிறவர் வந்து சிவகலையில நிறைய தொழில் திறங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு இதை அகழ்வாய்வு பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி அலெக்சாண்டர் ரியா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 37 இடங்களை அடையாளம் காட்டி தாவரவன் யாத்திரங்கரையில அந்த 37 இடங்களையும் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேப்லாம் போட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இதையும் அகழ்வாய்வு பண்ணணும்னு சொல்லி நம்ம கூடுதலா நம்ம கேஸ்ல கேட்டிருந்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்திய அரசு வந்து நமக்கு அழகாக ஒரு சைட் மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் அமைப்பதற்காக நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட்ல வந்து அறிவிச்சிட்டாங்க. உண்மையிலே அது வந்து தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த 2004 நடந்த அந்த அகழ்வாய்வோட அறிக்கையை வந்து அவங்க தியாக சத்தியமூர்த்தி ஓய்வு பெற்றா, அதுக்கு பின்னால் வந்த சத்தியபாமா அவர்கள் வந்து ஹைகோர்ட்ல வந்து அதை ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் இந்த கொரோனா டைம்னால அது நமக்கு கை கிடைக்கல. அது கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூருடைய விஷயங்கள் நிறைய நமக்கு வரும். அதுவும் கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தான், ஏன்னா ஹைகோர்ட் ரெகுலருக்கு வந்த உடனே அது நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு வந்து இனிமேல் நாங்கள் அகழ்வாய்வு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நமது மாநில அரசு தொழில் துறை இது அமைச்சராக இருக்கக்கூடிய மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் வந்து முதலமைச்சர் எடப்பாடியார்கிட்ட வந்து ஒரு உத்தரவை வாங்கி அங்கே நம்மளுடைய இயக்குனர் உதயசந்திரன் அவர்களாம் சேர்ந்து அருமையா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஆதிச்சநல்லூர்ல மீண்டும் அகழ்வாய்வு பண்ணுவோம், சிவகலையில முதல் முதல் அகழ்வாய்வு பண்ணவும், தாமரவணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த 37 இடங்களையும் அகழ்வாய்வு பண்ணவும் இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு பண்ணி அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது வரைக்கும் நம்ம மத்திய அரசு தான் அந்த விஷயத்தை பண்ணிச்சு, அதனால வந்து நம்ம இந்தியாவில வந்து தொன்மையான மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி ஆயிரும் அப்படிங்கறதுக்காண்டி நம்ம ஆய்வறிக்கையா தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ அப்படி இல்லை. மாநில அரசு ஏற்கனவே கீழடியில வந்து ஒரு அகழ்வாய்வு பண்ணி அந்த அகழ்வாய்வுடைய அறிக்கையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மொழியில எல்லா நாட்டுக்கும் தெரிகிற மாதிரி, எல்லா மொழிகளுக்கும் தெரிகிற மாதிரி தமிழருடைய தொன்மையை பறைசாற்றும் விதமாக மிக பிரமாதமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு சிவகலையிலையும் இந்த ஆதிச்சநல்லூர்லயும் வந்து அகழ்வாய்வு நடக்கு. அந்த ஆதிச்சநல்லூர்ல பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அந்த தொல்லியல் இயக்குனர் வந்து ரொம்ப வேகமாக அந்த பணியை வந்து இயக்கி விட்டு இருக்கிறாங்க. அதோட துணை இயக்குனர் வந்து சிவானந்தமையா வந்து இரண்டு பக்கமும் அந்த நிகழ்ச்சியை வந்து தோய்ப்பு விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சைட்ல வந்து இயக்குனராக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா, ஆதிச்சநல்லூர்ல வந்து திரு பாஸ்கர் அவர்கள் இருக்காங்க. அந்த பாஸ்கர் அவர்கள் வந்து மிக வேகமாக அவங்க கூட வந்து லோகநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளரை பக்கத்துல வச்சுக்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய நிறைய ஆய்வாளர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களையும் வச்சுக்கிட்டு, ஆய்வு மாணவர்களையும் வச்சுக்கிட்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட இடத்துல குடிகளை தோண்டி, அந்த குடிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரவுண்ட் சைஸ்ல ஒரு உலை மாதிரி ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய முதுமக்கள் தாடிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ஆதிச்சநல்லூர்ல நடந்த எல்லா அகழ்வாய்வுமே இந்த
அதாவது சொல்லப்போன இடுகாடை நோக்கி சொல்லு, அதாவது உலகத்திலே அதாவது சொல்லப்போன ஆசியா கண்டத்திலே ஏன்னா உலகத்திலும் கூட சொல்லிடலாம், உலகத்திலே மிகப்பெரிய இடுகாடு எது அப்படின்னு சொன்னா இந்த ஆதிச்சோழர் இடுகாடு தான். 114 ஏக்கர் வந்து நம்ம கையகப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த இந்த இடுகாட்டுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதோட இவங்களுடைய வாழ்விடம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய ஒரு முயற்சியில வந்து நம்ம தமிழக தொழில் துறை வந்து இப்ப ஈடுபட்டு வருது. இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆதிச்சோழர் பக்கத்துல இருக்கக்கூடிய புளியங்குளம் அப்படிங்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய பாண்டிய ராஜா அப்படிங்கிற கோயில் பக்கத்துல நிறைய புலிகள் போட்டு தொடங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆதிச்சோழர் ஊருக்குள்ளேயும் நிறைய இடத்துல புலி போடுவதற்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கால்வாய் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வீரலபேரி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்திலையும் ஒரு குழி தோண்டி அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த கொஞ்ச காலத்துல இந்த ஆதிச்சோழருடைய வாழ்ந்த மனிதன் எந்த பகுதியில வாழ்ந்தான், அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய நாகரிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து இன்னும் கிட்டத்தட்ட 3 மாசத்துல நம்ம கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி சிவகலையில பாத்தீங்கன்னா சிவகலை தொல்லியல் வந்து ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து அந்த இயக்குநரா இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களும் அவர்களுக்கு இணையாக அங்க இருக்கக்கூடிய தங்கத்துறை அவர்களும் அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள் மற்றும் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அழகா அதை தோண்டி உள்ள பாத்தீங்கன்னா 2 அடுக்கில் இப்ப ஆதிச்சோழர்ல 2004 அகழ்வாய் நடக்கும்போது எப்படி முதுமக்கள் தாடிகள் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தாடிகளை நேர்த்தியா எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு முதுமக்கள் தாடியில உள்ள எலும்பு கூட இருக்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பற்றிய ஒரு முழுமையான அறிக்கையை வந்து கிட்டத்தட்ட சீக்கிரமா வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியும். ஆதிச்சோழர் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த புகை பிடிக்கக்கூடிய அந்த கருவி, அது போக சின்ன அந்த அகல் விளக்கு, சின்ன அகல் விளக்கு, அது போக சின்ன சின்ன பயன்படுத்தின ரிங் வளையல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஆதிச்சநல்லூர் வந்து உலக நாகரிகத்தின் பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆதிச்சநல்லூர் அதற்கு இணையாக இருக்கக்கூடிய சிவகலை இந்த 2 அகழ்வாயிலையும் அந்த தமிழருடைய தொன்மை வந்து சீக்கிரம் வெளிப்படும் அப்படிங்கிறதுல வந்து எந்த அச்சப்பாடும் இல்லை. இதற்காக நம்ம வந்து தமிழக அரசுக்கும் நம்ம மத்திய தொழில்துறைக்கும் நம்ம மாநில தொழில்துறைக்கும் ஒரு வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா தமிழர்களோட பண்பாடு அதுதான், அவங்க கொடுத்ததுக்காக நம்ம வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்திய அரசு கிட்ட வந்து நம்ம கோர்ட் மூலமா ஒரு அனுமதி வாங்கியிருந்தோம். எப்படி அனுமதி வாங்கியிருந்தோம்னா அந்த 114 ஏக்கர்லையும் நம்ம மாநில அரசு அகழ்வாய்வு செய்வதற்கு வந்து நீங்க அதுக்கு வந்து அனுமதி தரணும் அப்படின்னு கேட்டிருந்தோம், அவங்களும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 114 ஏக்கர்ல வேலி அமைச்ச இடத்துக்கு உள்ள இவங்க உள்ள தோண்ட உடல அங்க ஒரு சின்ன பாலிடிக்ஸ் நடந்துருக்காரு, வெளி தெரியாத பாலிடிக்ஸ். அந்த மாநில அரசு வந்து இப்ப செய்யறதெல்லாம் வெளியேதான் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க உள்ள செய்யல. அந்த புளியங்குளம் பகுதியா இருந்தாலும் சரி, வீரலபேரி பகுதியா இருந்தாலும் சரி, ஆதிச்சலூர் பகுதியா இருந்தாலும் சரி, பார்த்தா அந்த 114 ஏக்கருக்கு வெளியே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த 114 ஏக்கருக்குள்ள எங்களுக்கு ஆய்வு செய்வதற்கு எந்த இடமும் தரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நாங்க அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு அவங்க எங்கனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. உண்மையிலே சொல்ல போனா இன்னும் இந்த மத்திய அரசு வந்து அந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கு பணத்தை ஒதுக்கீடு பண்ணி இடங்களை தேடுற பணிகள் அது ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த வேலி அமைக்கிற பணியை கூட இன்னும் கொஞ்சம் அவங்க லேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பகுதியில் வேலி அமைக்கிற பணியை அப்படியே போட்டு போயிட்டாங்க, கிடப்பில் போட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆதிச்சநல்லூர் அப்படின்னாலே அந்த மத்திய தொழில்துறைக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னு கேட்டா அந்த அறிக்கையை வந்து கோர்ட்ல ஒப்படைக்கும் போது அவங்க அந்த அறிக்கையை முறைப்படி நமது சென்னை அலுவலகத்துல இருந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள அந்த ஆய்வறிக்கை வெளியே வந்திருக்கு. ஏன்னா கோர்ட்ல கூட அவங்க ஒப்படைக்கிற அறிக்கையை அவங்க வெளியே விட்டுருக்கலாமே. அது வெளியிட்டிருந்தா இன்னைக்கு தமிழருடைய தொன்மை வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்குமே. ஏன்னு கேட்டா என்னைக்கு அவங்க தான் வெளியிடணும், அது செஞ்சிருக்கலாமே, அது செய்யாம இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாநில அரசுல இருந்து. அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் வந்து எப்ப பேசினாலும் அந்த அகழ்வாய்வு அறிக்கையை நாங்க எப்படியாவது வேங்கி எங்களுடைய முதலமைச்சர் மூலமாக நாங்க வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த தொற்று நோய் காரணமா நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஓங்கி யாரையும் பேச முடியல, யாரையும் நம்ம குறைக்கல முடியல. ஆனாலும் இந்த நோய்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, இந்த நோய்களுடைய தன்மைகள் ஒரு பக்கம் குறைவு குறைந்தாலும் சரி, அந்த குறையும் போதுமே நம்ம தமிழருடைய தொன்மையை நம்ம கண்டிப்பா பறைசாட்டி ஆகணும். அதனால கண்டிப்பாக இந்த அகழ்வாய்வு அறிக்கையை சீக்கிரம் நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லோரையும் நாங்கள் இருந்தாலும் கூப்பி வைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.